ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் எனக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோன்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷன் ஒவ்வொரு செலிப்ரேஷன் அப்போது நம்மளை ரொம்பவே கலர்ஃபுல்லாக அழகாக காட்டும் ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ட்ரெஸ் இந்த ட்ரெஸ்ஸில் ரொம்பவே பாப்புலரான ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயமான பட்டு இந்த பட்டை பற்றின ஒரு பத்து இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபேக்ட் நம்பர் ஒன் இந்த ஃபேக்ட் நம்பர் ஒன்னில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த பூச்சியோடைய லைஃப் சைக்கிள் என்ன அதுக்கப்புறம் இதில் எந்த இடத்துல இருந்து இந்த பட்டுன்னு விஷயத்தை எடுக்கிறாங்க யார் கண்டுபிடிச்சா இந்த மூணு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் இந்த பட்டுப்பூச்சி வந்து எப்படி உருவாகும்னு சொல்லி பார்த்தோம்னா வழக்கமாக ஒரு பட்டுப்பூச்சி வந்து அந்த பறந்துட்டு பறந்துட்டுருக்கோல்லையே அது வந்து ஒரு இலையில வந்து அதனுடைய முட்டைகளை போட்டுட்டு போய்டும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு புழு மாதிரி ஒரு கேட்டர் பில்லர் அப்படின்னு நம்ம சொல்கிற ஒரு இது உருவாகும் அந்த புழு வந்து அதனால் அதில் முடிஞ்ச அளவு அந்த மரத்தில் இருக்க இலைகள்லாம் சாப்பிட்டு அதை நல்லா எனர்ஜி ஏற்றிட்டு அதுக்கப்புறம் அது ஒரு இடத்துல போய் அந்த அந்த மரத்துலேயும் ஒரு இடத்துட்ட போய் அது கெக்கூன் அப்படின்ற ஒரு உருவத்தை அது பட்டுக்கு ஃபுல்லாக தன்னை சுற்றி அதனுடைய எச்சு ஆன ஒரு நிறைய நூல் மாதிரி சுற்றிக்கிட்டு அது உருவாகிடும் அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறமேட்டு அந்த நூல்லாம் பிரிச்சுட்டு அது வெளியே வந்து ஒரு பட்டு பூச்சி வண்ணத்து பூச்சி மாதிரி இது ஒரு பட்டு பூச்சியாக வெளியே வந்துடும் இதுதான் இதோடைய லைஃப் சைக்கிள் இந்த நடுவில் சொன்ன அந்த கெக்குன் அந்த இடம் வந்து நமக்கு அந்த பட்டா மாறுது இது எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இந்த பிசி அப்படி சொல்லுவாங்களே பிஃபோர் க்ரெஸ்ட்டு அல்லது கிபி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா இந்த கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால் ஒரு ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஆறு அந்த பிசி அந்த ஏஜில் வந்து சைனா நார்த்தன் சைனாவில் எல்லோ ஹெம்பரர் அப்படின்ற ஒரு அரசர் வந்து ஆட்சி செஞ்சுட்டு வராரு அவங்களுடைய மனைவி வந்து அவங்க டீ குடிச்சிட்டு இருந்தப்போ அந்த கப்பை வச்சுட்டு அவங்க அந்த பக்கம் எங்கேயோ போய் அவங்க தோட்டத்தில் ரசிச்சுட்டு இருந்தப்போ அங்கே மரத்தில் இருந்த ஒரு கெக்குன் அந்த ஒரு இது இது வந்து அந்த டீல வந்து விழுந்துருது இதை பார்த்துட்டு அவங்க வந்து என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து பார்க்குறப்போ அது வந்து அழகாக அந்த நூல் வந்து அதோடைய ஆன அந்த நூல் வந்து அப்படியே அழகாக வருது அது ரொம்பவே சாஃப்டாக இருக்குது நைஸாக இருக்குது அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருது ஓகே இதையே நம்ம வந்து ட்ரெஸ்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க அப்புறம் அந்த ராணி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அரண்மனையில் இருந்த ஒரு சில பெண்களை கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி நம்ம இதில் இருந்து ஒரு பட்டு அப்படின்ற ஒரு ஆடை தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் கூப்பிடுறாங்க அவங்க எல்லாேருக்கும் சொல்லித்தராங்க அதுக்கப்புறமேட்டு இவங்ககிட்ட இருந்து தான் அங்கே சைனா ஃபுல்லாக பரவுது ஆனால் இந்த ட்ரெஸ்ஸை வந்து எல்லாரோலையும் போட்டுக்க முடியாது ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இது வருது இல்லையா அது மட்டும் இல்லாமல் அந்த அளவு வந்து ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயமும் கூட ஸோ இதை வந்து எல்லாரும் போட மாட்டாங்க இந்த அரச குடும்பத்தினரும் அப்புறமேட்டு உயர்ந்த ஜாதியினர் உயர்ந்த குடியினர் அப்படின்னு இவங்க சொல்கிற ஆள்கள் மட்டும்தான் வந்து இந்த பட்டை ஊடுத்திட்டு வந்திருக்காங்க அடுத்ததாக ஃபேக்ட் நம்பர் டூ என்னதுன்னு சொல்லி பார்த்தோன்னா என்னதான் சைனாவில் அவங்க கண்டுபிடிச்சாலும் கூட இவங்க வந்து மற்ற நாட்டு யாருக்குமே அவங்க வந்து சொல்லவும் கிடையாது இந்த மாதிரி நாங்கள் ஒன்று வச்சுருக்கோம்லாம் சொல்கிறதே கிடையாது ஏதாவது அரச குடும்பத்தினர் அப்படின்றப்போ அந்த நாட்டில் இருக்கவங்க இந்த நாட்டுக்கு வராங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறையா ஃபங்க்ஷன்ஸ்லாம் இவங்க கொண்டாடுவாங்க இல்லையா அப்போ வந்து சைனா மட்டும் தனியாக தெரியும் அவங்க வந்து அந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப அது ஆடம்பரமாக இருக்கும் அது நல்லாயிருக்கும் அவங்க மட்டும் தனியாக தெரியவாங்க அதுக்கப்புறமேட்டு சைனா வந்து மற்ற நாடுக்குள்ளெல்லாம் வந்து நட்புறவு வச்சுக்கணுன்றதுக்காக அவங்க கிஃப்ட் அது வந்து கொடுக்கறதுக்காக இந்த சில்கை தான் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப காலமாக அதான் யூஸ் பண்ணிகிட்டும் விழுந்திருக்காங்க அதுக்கப்புறமேட்டு இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சில்கை வந்து இப்போ ஒரு நாட்டில் இப்போ உதாரணத்துக்கு வந்து சைனாவில இருந்து இந்தியாவுக்கு இந்தியாவில் இருக்க ஒரு அரசனுக்கு வந்து அவங்க வந்து இந்த கிஃப்ட்டு கொடுக்க போகிறாங்க அப்படின்னா இவங்க சில்க் ரூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாதையை வந்து பின்பற்றி வந்திருக்காங்க அந்த பாதையை வந்து இவங்க அந்த கிஃப்டை கொடுக்கறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு விழுந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷமாக வந்து இந்த மாதிரி பட்டு வந்து இந்த மாதிரி தான் தயாரிக்கணும் இந்த மாதிரி பட்டு ஒன்று இருக்குது அப்படின்னு வெளியே யாருக்குமே தெரியாதா வெறும் சைனா பார்டருக்குள்ளே மட்டும்தான் வந்து இந்த மாதிரி பட்டுன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு வந்து அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க மட்டும்தான் அதை யூஸ் பண்ணிவிட்டு வந்திருக்காங்க அடுத்ததாக ஃபேக்ட் நம்பர் த்ரீ இதில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த பட்டுப்பூச்சியை பற்றி பார்க்க போகிறோம் இந்த பட்டு பூச்சின்றது வந்து அந்த முட்டையில் இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த புழுவாக மாறும் இல்லையா அந்த கேட்டர் பில்லர் ஸ்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த டைமில் இது நிறையா சாப்பிடுமா அதுவும் இந்த சாப்பிட்றது வந்து இந்த மல்பெரி இலைகளை மட்டும் தான் சாப்பிடும் வேற இலைகளை சாப்பிடாது மோஸ்ட்லி சாப்பிடாது அதுக்கான ரீசன் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மல்பெரி இலையில் வந்து நிறையா வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு பட் இருந்து ஒரு ப வண்ணத்து பூச்சி மாதிரி ஒரு பட்டு பூச்சியாக மாறுறதுக்கு இதுக்கு எவ்வளோ சத்து தேவையோ அது எல்லாமே வந்து அந்த மல்பெரி லீவ்ஸ்ல இருக்கிறதுனால இது மல்பெரி லீவ்ஸ் தான் சாப்பிட்டுட்டு இருக்கு ஓ அப்ப இவ்வளவு சத்து இருக்கா அப்ப நாமளும் சாப்பிட்லாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா தாராளமா சாப்பிடலாம் இந்த மல்பெரி லீவ்ஸ் வந்து மனுஷங்களும் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க இதை வந்து வெயிட் லாஸ் அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா இந்த எடை குறைக்கணும் அப்படின்னா இந்த மல்பெரி லீவ்ஸை நம்ம சாப்பிட்டுக்கலாம் இதில் அப்படி நான் சாப்பிட்ட எனக்கு என்னென்ன கிடைக்குன்னா உங்களுக்கு வைட்டமின்ஸ் கிடைக்கும் மினரல்ஸ் கிடைக்கும் அதுக்கப்புறமேட்டு இதை நீங்கள் சாப்பிட்றது மூலிமா உங்களுக்கு இந்த கொலஸ்ட்ரால் லெவல் வந்து அதிகமாகாது குறையும் அதுக்கப்புறம் இந்த ஹார்ட் டிசீஸஸ் அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரோக் வருது அப்படி சொல்லுவாங்க இல்லையா அது எல்லாமே வந்து குறைஞ்சிடும் இந்த மல்பரி லீவ் சாப்பிட்றதுனால அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக ஃபேக்ட் நம்பர் ஃபோர் ஒரு பட்டுப்பூச்சி வந்து ஒரு தடவை எத்தனை முட்டைகளை இடும் அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தோம்னா அது கிட்டத்தட்ட முந்நூறு முட்டைகளை வந்து அது போடுமா அந்த முந்நூறு முட்டைகளும் வந்து ரெண்டு வாரத்துக்குள்ளேயே வந்து அந்த ரெண்டாவது ஸ்டேஜ் அந்த கேட்டர் பில்லர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த ஸ்டேஜுக்கு அது மாறிடுமா அடுத்ததா ஃபேக்ட் நம்பர் ஃபைவ் ஃபேக்ட் நம்பர் த்ரீல வந்து பட்டுப்பூச்சி சாப்பிட்ற அந்த இலையில வந்து இவ்வளோ சத்துக்கள் இருக்குது அப்போ மனுஷங்க சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசணும் அந்த இலையவே வந்து நம்ம சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தப்போ இந்த பட்டு பூச்சி சாப்பிடாமையாக இருப்பாங்க கண்டிப்பாக இதையும் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க ஒரு சில நாடுகள் இந்த கொரியா சைனா ஜப்பான் இந்த மாதிரியான நாடுகளில் இந்த கூட்டுலேருந்து இறந்து போய் தானே நமக்கு அந்த புழு ஒன்று கிடைக்கும் அதை வந்து இவங்க ஸ்நாக்ஸாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த சைனாவில் வந்து நார்த் சைடில் வந்து இந்த நம்ம பட்டர் சிக்கன் அப்படின்னு ஒன்று நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதை வந்து சாஸ்லாம் போட்டு குக் பண்ணி அதுக்கப்புறம் அது கூட சிக்கன் போட்டு அவங்க ரைஸ் கூடையோ அல்லது ரொட்டி இந்த மாதிரியான கூட சர்வ் பண்ணுவாங்க அதே டெக்னிக் வந்து அவங்க சாஸ்லாம் போட்டு அதில் வந்து இந்த சில்கம் போட்டு அதை குக் பண்ணி ரைஸில் சர்வ் பண்ணி அவங்க சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் கொரியா நாட்டில் வந்து பியாண்ட் டேகி அப்படின்னு சொல்லிட்டு கொரியன் ஸ்நாக்ஸ் ஒன்று இருக்குது அது வந்து இந்த பட்டு பூச்சியை வச்சு பண்ணது தான் அடுத்ததாக ஃபேக்ட் நம்பர் சிக்ஸ் இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பட்டு பூச்சி வந்து அதாவது அந்த புழு வந்து எப்படி வந்து அந்த கூடை கட்டும் அந்த கூடுலேருந்து நமக்கு எவ்வளோ பட்டு கிடைக்கும் அது எப்படி அவங்க எடுக்கிறாங்க அதை தான் வந்து இந்த ஃபேக்டில் பார்க்க போகிறோம் முட்டையிலேருந்து வெளியே வந்த அந்த பட்டு புழு வந்து நிறையா சாப்பிடும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டு அது ஒரு இல்லை அது அதுக்கு எந்த இடம் ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த இடத்துல போய்ட்டு கூடு கட்ட ஆரம்பிச்சிடும் அது எப்படி கூடு கட்டணும்னா அதனுடைய அந்த எச்சில் தான் கூடு கட்டும் அது வந்து கிட்டத்தட்ட மூணு லட்சம் தடவை தன்னுடைய உடலை சுற்றி அந்த நூலால் அதை சுற்றிகிட்டே இருக்கும் அதுக்கப்புறமேட்டு ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறமேட்டு அந்த கூடை உடச்சிட்டு இது வந்து ஒரு பட்டு பூச்சான்னு சொல்லிட்டு வெளியே வந்துடும் இதில் நம்ம எந்த ஸ்டேஜில் வந்து இந்த பட்டுன்றத நம்ம வெளியே எடுப்போம்னா அந்த புழு வந்து அந்த கூட்டை உடைச்சிட்டு வெளியே வரதுக்கு முன்னாடி தான் அதை நம்ம எடுத்து சுடுத்தண்ணியில் போட்டுவிட்டு நம்ம பட்டாக உருவாக்குவோம் ஒரு வேளை அது வெளியே வந்துடுச்சு அதனால் நமக்கு எந்த யூஸும் இல்லை ஏன்னா அந்த நூல் எல்லாமே வந்து உடஞ்சிடும் ஸோ நம்ம அதுக்கு முன்னாடியே வந்து சுடு தண்ணியில் போட்டு நம்ம இது பண்ணிவிடுவோம் பட்டாக மாற்றிடுவோம் அடுத்ததாக ஃபேக்ட் நம்பர் செவன் நம்ம முன்னாடி ஃபேக்டில் பார்த்துருப்போம் பட்டு வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்கு கிடைக்குதுன்னு அவ்வளோ கஷ்டப்பட்டு கிடைக்கிற அந்த பட்டு வந்து அந்த அளவு ஸ்ட்ராங்காகவும் இருக்குது இது பார்க்கறதுக்கு என்னதான் நம்மளுடைய மனிதர்களுடைய முடியை விட ரொம்பவே தின்னா தெரிஞ்சாலும் இதோடைய இடையை வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ இப்போ நானூத்தி கிராம் நீங்க பட்டு வைக்கிறப்போ அது கூட அதே நானூத்தி கிராம் நீங்க ஸ்டீல வச்சிங்கன்னா இந்த பட்டு தான் வந்து இடையில வந்து கொஞ்சம் அதிகமா தெரியுமா இது அதை விட ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததாக ஃபேக்ட் நம்பர் எயிட் நம்மளாம் வந்து இந்த நாய் பூனை அதுக்கப்புறமேட்டு நிறைய வித்தியாசமான பெட் அனிமல்ஸ் தான் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் ஒரு சில நாட்டில் வந்து இந்த பட்டுப்பூச்சியே வந்து பெட்டாக வளர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படி சொல்லி பார்த்தோம்னா இப்போ நம்ம ஒரு பட்டுப்பூச்சி வந்து நீங்கள் வீட்டில் வச்சு வளர்க்குறப்போ அதனுடைய லைஃப் சைக்கிள் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து இந்த உட்காந்து நாங்களாம் கஷ்டப்பட்டு பாடம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை நீங்களே வீட்டில் உட்காந்து பார்த்து கற்றுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இடத்துல வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இதுக்கு சரி எப்படி உணவு தராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுக்கும் அந்த இன்டர்நெட்டில் ஃபுட்லாம் இருக்குது மல்பெரி லீவ்ஸு அல்லது ஆர்டிஃபிஷியல் ஃபுட்ஸ்லாம் இருக்குது நீங்கள் ஆர்டர் பண்ணி அந்த பூச்சிக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு சில நாட்டில் வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க அடுத்ததாக ஃபேக்ட் நம்பர் நைன் இந்த பட்டு இருந்து நமக்கு பட்டு எடுக்கிறதே வந்து டைரக்ட் ப்ரா ப்ராசஸ் ஒன்றும் கிடையாது இதுக்காக நம்ம நிறையா ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது என்னதான் நமக்கு ஒர்க் பண்ணாலும் அந்த பட்டு வந்து அந்த அளவு ரொம்ப டஃப்பாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்காது நான் முன்னாடி பாயிண்டில் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொன்னேன் ஆனால் நம்ம மனுஷங்க என்ன நினச்சாங்கன்னா இதை விட நம்ம இன்னும் ஸ்ட்ராங்காக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பைடர் பூச்சி நம்ம பார்த்துருப்பாங்க வெப்பு விட்டு அந்த வெப்பால் தான் அதோட கூடு கட்டும் இல்லையா அந்த பூச்சியையும் ஸ்பைடர் பூச்சியையும் பக்கத்தில் வந்து சில்கோம் இந்த பட்டு பூச்சியும் எடுத்துகிட்டு வராங்க இது ரெண்டையும் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த ஜெனெடிக் இன்ஜினியரிங் அப்படின்னு நம்ம ஒன்று கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா மாற்றுதல் அதை வந்து இந்த இடத்துல பண்றாங்க என்ன பண்றாங்கன்னா இந்த ஸ்பைடர் அதில் இருக்க டிஎன்ஏவையும் இந்த பட்டுப்பூச்சியில் இருக்க டிஎன்ஏவையும் எடுத்துட்டு வந்து ரெண்டையும் ஜாயின் பண்ணி அதன் மூலியமா இன்னொரு பட்டுப்பூச்சியும் இவங்க ஒன்று உருவாக்குறாங்க நம்ம நிறைய இதை பார்த்துருப்போம் ஹைப்ரிட் கத்திரிக்காய் அந்த மாதிரி நம்ம நிறைய பார்த்துருப்போம் இல்லையா அந்த மாதிரி ஹைபிரிட் சில்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாதிரி இவங்க பண்றாங்க இதனால நமக்கு யூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏற்கனவே இருக்கிறது ஸ்ட்ராங் சில்க் இல்லையா இப்போ நம்ம கிடைக்கிறது வந்து சூப்பர் ஸ்ட்ராங் சில்க் அப்படின்ற ஒன்று நமக்கு கிடைக்கும் இது பழ சிறந்த சில்கை விட பட்டை விட இது ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப டஃப்பாகவும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒன்று நான் இவங்க க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க கூடிய சீக்கிரம் மார்க்கெட்டுக்கு வரணும்னு நினைக்கிறேன் மேபி வந்திருக்கலாம் நமக்கு தெரியாமல் இருக்கும் அடுத்ததாக ஃபேக்ட் நம்பர் டென் இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த பட்டு அதனுடைய யூசஸ் என்ன அதை நம்ம போட்டுக்கிறதுனால இந்த ட்ரெஸ்ஸை நம்ம போட்டுக்கிறதுனால நமக்கு என்னென்ன யூசஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த ட்ரெஸ்ஸை தாண்டி வேறு எதெந்த விஷயத்தில் நம்ம இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோன்னு பார்க்க போகிறோம் இந்த பட்டை வந்து இந்த பேராஷூட்டு அப்புறமேட்டு இந்த சைக்கிள் டயர்லலாம் கூட இந்த பட்டை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமேட்டு இந்த வீடுகள் கட்டுறப்பெல்லாம் வந்து இன்டீரியர் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வீட்டு அலங்காரத்தில் வந்து இந்த பட்டை யூஸ் இருக்காங்க அதுக்கப்புறமேட்டு இந்த பட்டை வந்து நம்ம ட்ரெஸ்ஸாக போட்டுக்கிறதுனால நமக்கு என்னென்ன யூஸ்னா இந்த பட்டில் வந்து நிறையாவே இந்த இயற்கையாக கிடைக்குது இல்லையா

அதுக்கடுத்து தான் இதை வந்து நம்ம நைட் நைட்டு தூங்குறப்போ இந்த பட்டாள ஆன ஆடைகள் நம்ம போட்டுட்டு தூங்கணும்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும் அதுக்கப்புறம் ஃபங் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா அதில் வந்து நம்ம தப்பிக்கலாம் அப்புறமேட்டு இது போடுறப்போ நமக்கு நல்ல தூக்கம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறமேட்டு லாஸ்ட்டாக வந்து இது எந்த விதமான அலர்ஜிஸ் நமக்கு நைட் தூங்குறப்பையும் சரி அப்புறம் வெளியே வந்து இந்த நிறையா ட்ரெஸ்லாம் சொல்லி பார்க்குறப்போ நான் நிறைய பேருக்கு இந்த அதில் போடுற அந்த டைஸ்லாம் சேராது அந்த கலருக்காக அவங்க போடுற டைஸ்லாம் சேராது ஸோ அதுலேருந்து நமக்கு ரிலீஃப் கிடைக்கும் ஸோ நம்ம பட்டை வந்து நம்ம ட்ரெஸ்ஸாக யூஸ் பண்ணுறப்போ நமக்கு அதில் நிறையா நன்மைகள் இருக்குது ஆனால் அதனுடைய விலை தான் வந்து நமக்கு பெரிய தடைகளாகவும் இருக்குது எனிவேஸ் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ கேட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்